ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஜிடிஎஸ் ஆலண்டி ஸ்கூலில் லைட்னிங் மெக்குவீன் தான் காய்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காய்ஸ், ஸோ லைட்னிங் மெக்குவீன் வந்து ராபரி பண்ணுறா போல். ஸோ அந்த வீடியோ பார்க்காத இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செட்டச்சுவருக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆப்க்குள்ளே போகணுன்னு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட்ன்ற ஆப்ஷனாக இருந்தால் அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனோன்னே இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி கீழே எஸ்டாக் ஏர்ன்ற ஆப்ஷனாக இருக்கோ அதை குத்தி எஸ்டாக் ஏர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேங்க, ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். மொத்தம் ரெண்டு ஃபைல் இருக்கும், ரெண்டு ஃபைலையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஆப்போட்டு பேக் வந்துட்டு இந்த ஆப்புக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்க்குங்க காய்ஸ். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்டார்டிங் எத்தனை ஓப்பன் காட்டும் அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் அல்ல போய் டேட்டா அண்ட் காம் டவுட் ராக்ஸ்டார் கேமிங்னு வரும், ஸ்க்ரோல் பண்ணால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் மூணாவது இருக்க ஃபைல் அண்ட் GTA 3.IMG இருக்கா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ மேலே 3 icon கிளிக் பண்ணால் நீங்கள் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் காட்டுற, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ போனோடனே நல்லா பேக் வந்துடுங்க. ஸோ நல்லா பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. நம்ம எஸ்டாக் ஏர் பண்ண ஃபைல் ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் DFF ஒரு ஃபைல் இருக்கா அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்கோ அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 icon தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே நடுவில் இருக்க ஆப்ஷன் நான் உனக்கு காட்டுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும்னு லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோடிங் ஆகி முடிகிறவுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஸோ உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப் விட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஆப் விட்டு பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப் இருக்கா இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபைல்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க, நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்ட் அண்ட் டேட்டா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காம் டவுட் ஆஃப் ஸ்டார் கேமிங் GTA சாலண்டிஸ் அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபைல் அண்ட் கடைசியாக இருக்க ஃபைல் TXT இருக்க ஃபைல் அண்ட் டிக்குன்றது கொடுத்துட்டு இங்கே கீழே செலக்ட்ன்ற அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் தெரியுதா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோஸில் போய்க்கோங்க அண்ட் கடைசியாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க, நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் நம்ம எஸ்டாக் ஏர் பண்ண ஃபைல் இருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை TXT ஒரு ஃபைல் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேலே எல்லாம் கட்டமாக ஒரு சிம்பிள் இருக்கா அதை கொடுத்து எல்லாத்தையும் டிக்குன்றதை கொடுத்துருங்க. ஸோ அது பார்த்து ஒரு டிக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நடுவில் இருக்க ஆப்ஷன் இதில் இந்த ரெண்டு ஆப்ஷன் காய்ஸ். ஸோ இதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போவோம். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிடும் காய்ஸ். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, இப்போ வாங்க காய்ஸ் கேம்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிங்கன்னா, மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மூணு கடைசியாக இருக்க ஆப்ஷன் இருக்கா ரெண்டாவதா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டிக்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் நல்லா ப்ளஸ் பண்ணே வாங்க. இந்த சைடில் வந்துட்டு ABCன்னு வந்துனே இருக்கும், அதில் ஹெச்ன்ற ஆப்ஷன் வரவே இருக்கும் நீங்கள் வாங்க கைஸ். ஸோ ஹெச்ன்ற ஆப்ஷன் ஆகட்டும். ஸோ இங்கே ஹெச்ன்ற ஆப்ஷன் வந்துச்சு. இதில் எந்த வெஹிக்கிள், ஸோ இங்கே இருக்க பாருங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாலாவதாக இருக்க ஆப்ஷனில் இருக்க வெஹிக்கிள். ஸோ வேறு லெவலில் இருக்கு. ஸோ டோர் கூட பாருங்கள், பக்கே இல்லை. சிலதுலலாம் டோர் அப்படியே பக்காக இருக்கும், நம்ம உள்ளே போனால் டோர் ஓப்பனே ஆகாது, இதில் டோர் ஓப்பன் ஆகுது காய்ஸ். ஸோ மிச்சப்படி வண்டியை பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும் காய்ஸ். வண்டி பாருங்கள் காய்ஸ், அல்டிமேட்டாக இருக்குது வண்டி. ஸோ வேறு லெவல் காய்ஸ் வண்டி. என் கலர் மட்டும் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளர்ராக இருக்கும். ஸோ மிச்சப்படி வண்டி வேறு லெவல் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல பண்ணுங்க கைஸ். ஸோ நான் அப்போ தான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கேன் கைஸ். ஸோ பை கைஸ்.